மற்ற சங்கங்களில் பொருளாதாரத்தை மையமாக கொண்டு வழிநடத்துவார்கள் என்று அரங்கமகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது போன்ற இடம் கிடைக்காதான் இடம் அறியல் வேண்டும். மற்ற இடத்தில் எப்படி இருக்கும் என்றால் பொருளாதாரத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு அதுக்கு தான் சில பேர் ஒரு குறிப்பிட்ட இடமாக இருப்பார்கள். அது அவருடைய இருப்பம். மற்ற இடத்தில் எப்படி இருக்கும் என்றான் எந்த அளவுக்கு பொதுமக்களை நல்லாக கவர்ந்து பேசுவது பக்தி பேர பக்தி என்ற பேரில் கவர் நல்லா நயமாக பேசுதல் பொருள் வந்தால் பங்கிட்டுக் கொள்ளுதல் பங்கிட்டுக் கொள்ளும் போது பிரச்சனை வரதான் செய்யும். அந்த இடத்தில் பிரச்சனை அந்த இடத்தில் திடம் உள்ளவர்கள் தான் இங்கே இருக்க முடியாது. அந்த இடத்துல இங்கே அப்படி இருக்காது. எல்லாரும் அது அது அந்த பேச்சே இருக்காது. வருகின்ற பொருளாதாரத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறான் தலைமை தாங்குறவன் தலைமை தாங்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கும் என்றால் பொருளாதாரத்தை கண்டு விரும்பாது இருக்க வேண்டும். அந்த இடம் சிறக்க வேண்டும். அந்த இடம் நாளுக்கு நாள் ஆள் போல் தலைக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தை தலைமை தாங்குறவர்கள் பொருளாதாரத்தை கண்டு மயங்கக்கூடாது. அப்பனா பொருளாதார அது அது தொடக்கூடாது. தொடலாம். கடவுள் கொடுக்க வேண்டும். பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய பொருளை இருப்பு வைத்து கொள்வது அந்த இடத்துக்கு ஆகாது. அது மங்களகரமான இடமாக இருக்க முடியாது. மங்குகின்ற இடமாக இருக்கும். அப்போ தலைமை தாங்குறவர் பொருளை பொருளாதாரத்தை கண்டு பொருளாதாரத்தை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் நினைப்பு இருந்தால் கூட இருப்பவர்களுக்கும் பங்கு போட்டுக்கொள்ள நினைப்பு தான் இருக்கும். பங்கு போட்டுக்கொள்ள நினைப்பு. ஆனால் தலைமை தாங்குறவர்களுக்கு கடவுள் ஆசியால் அந்த நினைப்பு இருக்காது. அடுத்து இந்த இடத்தின் பெருமை எல்லோ பல பேர் பல பெண்கள் இளம் வயசு பெண்களாக இருக்கிறார்கள். ஏழை பெண்கள் இருக்கிறார்கள். வயசு உள்ள பெண்கள் இருக்கிறார்கள். அவர் கருப்புக்கு எந்த இடையூறு வராது. இந்த இடத்தில் முதல் இந்த இடத்துல இடம் நறிதல் வேணும். இந்த இடத்தை பற்றி எடுத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தெரியும் நிறைய பேர் பெண்கள் வேலை செய்கிறார்கள். அவரவர் தன் கடமையை செய்வார். அவருக்கு ஒரு ஊசி மன அளவுக்கு இடையூறு இருக்காது. இந்த இடத்தின் பெருமை அது. மற்ற இடத்தை பொறுத்து இங்கே பேச வேண்டியில்லை. ஆக எல்லா சிறு வயசு பெண்களும் வயசு உள்ள பெண்களும் ஏழை பெண்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் எல்லோரும் தன் உரிமையை தன் வாத்தி வந்து தொண்டு செய்துவிட்டு அவர்கள் பிரசாதம் சாப்பிட்டு போகலாம். இந்த இடத்தின் தன்மை. இந்த இடத்தில் இன்னொரு பெருமை இருக்குது. ஒரு ஒரு நாள் பார்த்தோம் 11 மணிக்கு ஒரு ரெண்டு பெண்கள் குடம் எடுத்து தண்ணீருக்கு வருகிறார்கள். எவ்வளவு ஒரு உயர்ந்த இடம் இது. 11 மணிக்கு இளம் பெண்கள் ரெண்டு பேர் தண்ணி கொண்டு பிடித்து வீட்டுக்கு வீட்டில் தண்ணி இல்லை. 11 மணிக்கு வருகிறார்கள். வந்து தண்ணீர் பிடிக்கிறார்கள். பைப்பில் பிடித்து வீடு செல்கிறார்கள். இந்த இடத்தின் பெருமையை அப்போ தெரிந்து கொள்ளலாம். சிறு வயசு பெண்கள் இங்கே பல இளைஞர்கள் இருக்கார்கள். நல்லா சகோதரி நினைக்கிறார். இந்த இடத்தின் பெருமை அது ஒரு அது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த இடத்தில் இந்த சுற்று வட்டாரத்தில் அத்தனை பேரும் வந்து தண்ணீர் பிடிக்கிறார்கள். இந்த இடத்தில் இதை ஏன் பிடிக்கிறே என்று கேட்க நாதிகள். தண்ணீர் வீணாகக்கூடாது. தண்ணீர் வீணாக்கக்கூடாது. அது நியாயம்தான். ஆக எல்லா எல்லோருக்கும் இந்த இடம் ஒரு பொது இடமாக இருக்குது. அதனால தான் இந்த இடத்தில் முதல் இந்த இடத்தை அறிய வேண்டும். இடம் அறிதல்னா அப்போ ராமலிங்கம் ஞானிகள் இடத்தை அறிந்திருக்கிறார். இது ஒரு இது தனிப்பட்ட இடம். ஞானிகள் அறிந்த இடம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.